வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ராசிபுரம் நகராட்சி வார்டு எண் 6 போட்டியிட்டு வெற்றி பெற்ற அரிமா திரு எஸ் கே சரவணன் அவர்கள் இன்று நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய AKP சின்ராஜ் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கொங்கராடு மக்கள் தேசிய கட்சியின் வெற்றி வேட்பாளர்கள் KMDK பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல் அவர்களிடம் வாழ்த்து பெற்றனர். உக்ரைனில் உள்ள நாமக்கல் மாணவர்களை இந்தியா அழைத்து வர வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு AKP சின்ராஜ் கடிதம் அனுப்பினார். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஊராட்சி ஒன்றிய தேவகவுண்டனூர் கிராமத்தில் மத்திய மாநில அரசின் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய AKP சின்ராஜ் அவர்கள் அரசு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் புள்ளா கவுண்டம்பட்டி கிராம ஸ்ரீரங்க கவுண்டன்பாளையம் பகுதியில் ஓடை ஆக்கிரமிப்புகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமுத்ரா அருகே 6.2 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மலேசியா சிங்கப்பூரிலும் உணரப்பட்டுள்ளது. கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல். IPL 2022 சீசன் மார்ச் 26 தொடங்கி மே 29 வரை நடைபெறும் என அறிவிப்பு. வெளியான நிலையில் மகாராஷ்டிராவில் உள்ள 4 மைதானங்களில் 40% பார்வையாளர்களுக்கு அனுமதிக்கப்படலாம் என தகவல். கூட்டணி நாடான ஜெர்மனியில் கூடுவதாக 7000 ராணுவ வீரர்களை நிறுத்தி வைக்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவு. கோவில்பட்டி அருகே துறையூர் கிரகத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3,00,000 இழப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா 2 நாளாக தாக்குதலை தொடர்ந்து வரும் நிலையில் போரை நிறுத்தக் கோரி அமெரிக்காவில் வசிக்கும் உக்ரைனர்கள் வெள்ளை மாளிகை முன்பு முற்றுகை போராட்டம். உக்ரைனில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மாணவர்கள் தாய்நாடு திரும்புவதற்கான பயணச் செலவை தமிழக அரசு ஏற்கும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றத்தின் காரணமாக நேற்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1856 அதிகரித்தது என்று மாலை நிலவரப்படி ஒரே நாளில் 1136 சரிந்து 38472 வர்த்தகமாகி வருகிறது. விவசாயிகளுக்கான மின் இணைப்பு பழைய நடைமுறையே வழங்கப்படும். அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். பாதுகாப்பு உதவிக்காக உக்ரைனுக்கு 600 மில்லியன் டாலர் நிதியை உடனடியாக வழங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவு. உக்ரைனில் நடைபெற இருக்கும் நீண்ட போருக்கு உலகம் தயாராக இருக்க வேண்டும். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது.